வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கைகள். சவுதி அரேபியாவில் சுகாதார நிறுவனங்களின் உரிமை மேற்பார்வை இனி பூர்வீக வாசிகளுக்கு மட்டுமே. சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் சுகாதார நிறுவனங்களின் உரிமையும் மேற்பார்வையும் இனி வெளிநாட்டினருக்கு சாதகமாக இருக்காது. சவுதி அரேபியா அமைச்சகம் பூர்வீக மக்களுக்கு மட்டுமே வழங்க முடிவு செய்ததை அடுத்து இது நடந்துள்ளது. நாட்டில் தனியார் துறையில் இயங்கும் மருத்துவமனைகள், கிளினிக்குகள் மற்றும் ஆய்வகங்கள் உள்ளிட்ட அனைத்து சுகாதார நிறுவனங்களுக்கும் புதிய விதிமுறை பொருந்தும். இது தொடர்பான சட்டத்திட்டங்களுக்கு சவுதி அரேபிய அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக தனியார் சுகாதார நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 2 செய்யப்பட்ட புதிய திருத்தங்களுக்கு அமைச்சர்கள் கவுன்சில்கள் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தனியார் சுகாதார நிறுவனங்களின் உரிமை மற்றும் மேற்பார்வை பூர்வீக குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். மருத்துவ வளாகங்கள், ஆய்வகங்கள், கதிரியக்க மையங்கள், அறுவை சிகிச்சை மையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகள் உட்பட தனியார் துறையில் செயல்படும் அனைத்து சுகாதார நிறுவனங்களுக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தும். துறையில் தொடர்புடையவர்கள் மட்டுமே உரிமையாளராக இருக்க முடியும். சவுதி அரேபிய மருத்துவர்கள் மட்டுமே தனியார் சுகாதார நிறுவனங்களை சொந்தமாக வைத்து நிர்வகிக்க முடியும் என அந்த திருத்தம் குறிப்பிடுகின்றது. அது மட்டுமன்றி சவுதி மருத்துவ நிறுவனம் தொடர்பான குறிப்பிட்ட மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளது. பேருக்கு மட்டும் உரிமையாளராகவும் மேற்பார்வையாளராகவும் சுதேசி இருந்தால் மட்டும் போதாதென்றும் நிறுவனத்தின் முழுநேர மேலாண்மை மற்றும் மேற்பார்வைக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் என புதிய சட்டம் குறிப்பிடுகின்றது. உரிமையாளர்கள் 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். திருத்தப்பட்ட சட்டம் சவுதி அரேபியாவில் சுகாதார வசதிகளை சொந்தமாக வைத்து நிர்வகிப்பவர்களுக்கு 3 நிபந்தனைகளை வழங்குகின்றது. முதலில் உரிமையாளர் சவுதி குடிமகனாக இருத்தல் வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் ஒரு மருத்துவர் அல்லது தொழில்முறை நிபுணராக இருக்க வேண்டும். அவர் நிறுவனத்துடன் தொடர்புடைய துறையில் அதன் உரிமையாளராக அல்லது கூட்டாளர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக உரிமையாளர் நிறுவனத்தின் முழுநேர வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதால் நாட்டில் உள்ள பல தனியார் சுகாதார நிறுவனங்களின் தலைமை பொறுப்பிலிருந்து வெளிநாட்டவர்கள் விலக வேண்டும். அது மட்டுமன்றி குடியுரிமை பெறாதவர்களால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் நிறுவனங்களின் பணி பங்குதாரர்களாக ஒரு பூர்வீக நபரை நியமிக்கவும் அத்தகைய நிறுவனங்கள் கடமைப்பட்டிருக்கும். சர்வதேச மையங்களுக்கு இந்த விதி பொருந்தாது. ஆனால் சர்வதேச சுகாதார மையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மற்றும் அவற்றின் கிளைகளில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் நாட்டில் தற்போது செயற்படும் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்த புதிய விதிகள் பொருந்தாது. சட்டத்தில் பல்வேறு வகை நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் உள்ளன. ஆனால் இந்த விதிகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவேற்ற முடியாவிட்டால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு வெளிநாட்டவரை மேற்பார்வையாளராக நியமிக்கலாம் என திருத்தம் தெரிவித்துள்ளது. சம்பளம் வழங்குவதில் தாமதம் உள்ளிட்ட காரணங்களினால் சவுதி அரேபியாவில் வீட்டு வேலை செய்பவர்கள் முதலாளியின் அனுமதியின்றி ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றிக்கொள்ளலாம். சம்பளம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் அல்லது தொழிலாளர் உரிமை சார்ந்த பிற காரணங்களுக்காக வீட்டு பணியாளர்கள் தங்கள் தற்போதைய முதலாளிகளின் அனுமதியின்றி தங்கள் ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றிக்கொள்ளலாம் என சவுதி மனிதவள சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளிக்கு இக்காமா வழங்காதது, 30 நாட்களுக்கு பிறகு இக்காமாவை புதுப்பிக்காதது, வீட்டு பணியாளர்களின் சேவைகளை மற்றவர்களுக்கு சட்டவிரோதமாக மாற்றுவது, உடல்நலம் மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான வேலையை செய்ய தொழிலாளர்களை கட்டாயப்படுத்துவது, தவறான நடத்தை போன்ற பிரச்சனைகள் இதில் அடங்கும். புதிய விசாவில் சவுதி அரேபியாவுக்கு வரும் வீட்டு பணியாளர்கள் 15 நாட்களுக்குள் விமான நிலையங்கள் அல்லது புகலிட மையத்திலிருந்து ஸ்பான்சர் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அவர்களின் ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றலாம். மரண தண்டனை வழக்குகளை சமரசம் செய்வதற்கான சிறப்பு குழு உருவாக்கம். மக்கா மாகாணத்தின் பல்வேறு சிறைகளில் மரண தண்டனைக்காக காத்திருப்பவர்களின் வழக்குகளை தீர்ப்பதற்கு சிறப்பு குழு அமைக்கப்படுகின்றது. மக்கா கவர்னர் துணைச் செயலாளர் தலைமையில் சமரச குழுக்கள் அமைக்கப்படும். மக்கா ஆளுநர் இளவரசர் காலித் அல் பைசர் உத்தரவின் பேரில் இந்த குழு அமைக்கப்பட்டது. சதித்திட்டத்துக்கு பிறகு செய்யப்படும் கொலைகள், கொள்ளை முயற்சியின் போது நடக்கும் கொலைகள், கற்பழிப்பு முயற்சியின் போது நடக்கும் கொலைகள், கடத்தல் மற்றும் கொலை, கொலைக்கு பிறகு இறந்த உடலை சிதைப்பது ஆகியவை இந்த சமரச கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இவற்றில் மரண தண்டனை உறுதியாக நிறைவேற்றப்படும். குழுவுடன் ஒத்துழைக்க ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் கவர்னரை தொடர்பு கொண்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஜித்தா உள்ளிட்ட பகுதிகள் மக்கா மாகாணத்தில் சேர்க்கப்படும். துருக்கியில் ஓமான் மீட்புக் குழுவால் 7 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட பெண்.
துருக்கியில் நிலநடுக்கத்தால் இடிந்த கட்டிடத்தின் இடிபாடுகளிலிருந்து 7 நாட்களுக்கு பிறகு ஓமான் மீட்புக் குழுவினரால் பெண்ணொருவர் மீட்கப்பட்டுள்ளார். அவருக்கு தேவையான சிகிச்சை அளித்த பிறகு சிறப்பு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இலங்கை ரூபா 96.28%, இந்திய பணப்பெறுமதி 21.62%. குறிப்பு: பணப்பரிவர்த்தனை செய்யும் நிலையங்களுக்கு ஏற்ப நாணய மதிப்பில் சற்று மாற்றங்கள் இருக்கலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான தங்கத்தின் பெறுமதியை பார்ப்போம். 1 கிராம் 24 கராட் தங்கத்தின் விலை 223. 1 கிராம் 22 கராட் தங்கத்தின் விலை 205. விசிட் விசாவில் வரும்போது ஸ்பான்சர் சவுதிக்கு வெளியே இருக்கலாமா? விசிட் விசாவில் சவுதிக்கு வரும்போது விசா எடுத்த ஸ்பான்சர் சவுதி அரேபியாவுக்கு வெளியே இருந்தால் விசா வைத்திருப்பவர்கள் சவுதிக்குள் நுழைய முடியாது என ஜவாசத் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் விசிட் விசாவை 180 நாட்களுக்கு மேல் நீடிக்க முடியாதென்றும் ஜவாசத் தெரிவித்துள்ளது. 14 போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் 3000 ரியாலுக்கு குறையாது மற்றும் 6000 ரியாலுக்கு மேல் இல்லை. சவுதி அரேபியாவின் பொது போக்குவரத்து இயக்குநரகம் எதிர் திசையில் வாகனம் ஓட்டுவது ஓட்டுநரையும் மற்றவர்களையும் கடுமையான விபத்துக்குள்ளாக்குகிறது. ட்விட்டர் கணக்கின் மூலம் நேரத்தை குறைக்க அல்லது கூட்டத்திலிருந்து தப்பிக்க எதிர் திசையில் வாகனம் ஓட்டுவது ஓட்டுநரின் உயிருக்கும் மற்றவரின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என் செயல் என தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் போக்குவரத்துக்கு எதிர் திசையில் வாகனம் ஓட்டுதல் சவுதி மோரூர் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு 3000 ரியாலுக்கு குறையாத மற்றும் 6000 ரியாலுக்கு மிகையாகாமல் அபராதம் விதிக்கப்படும். சவுதி அரேபியாவில் ஒரே வாரத்தில் 16781 சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு வாரத்தில் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக 16781 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ரியாத்தில் அவரது இல்லத்தில் இறந்துள்ளார். மலையாளி ரியாத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இறந்துள்ளார். கோழிக்கோடு கொயிலாண்டியைச் சேர்ந்த காக்கரட் கூனும்மாள் சுரேஷ் பாபு வயது 56 என்பவரே அவரது இல்லத்தில் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். ரியாத் பிராந்தியத்தில் புழுதி புயல் எச்சரிக்கை. ரியாத் மாகாணத்தில் புழுதி புயல் வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் வாகன ஓட்டிகள் தங்களது சொந்த பாதுகாப்பு மற்றும் மற்ற பயணிகளின் பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு சாலை பாதுகாப்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அஃப்லாஜ், அல்ஹாஜ், திலாம், பாதியல், தவாசீர் மற்றும் தரியா ஆகிய இடங்களில் புழுதி புயல் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உம்ரா விசாவில் சவுதி அரேபியா வருபவர்கள் சவுதி அரேபியாவில் எந்த விமான நிலையத்தில் வேண்டுமானாலும் இறங்கலாம். இதற்கு முன்னர் ஜித்தா, மதீனா போன்ற நகரங்களில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து விமான நிலையங்களிலும் இறங்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் அனைத்து விமான நிலையங்களிலும் உம்ரா பயணிகள் இறங்குவதற்கு அனைத்து விமான சேவை நிறுவனங்களையும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஏதேனும் விமான நிறுவனங்கள் இதற்கு மறுத்தால் விதிமீறலாக கருதப்படும் எனவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.